ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் உதிரம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மந்தோட பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். மார்ச் மந்தில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா எம்சிக்யூ ஃபார்மெட்டில் தான் பார்க்க போகிறோம். அதோட டீட்டெயில் அனாலிசிஸ் எதுவுமே நம்ம பார்க்க போகிறதில்ல. எம்சிக்யூ ஃபார்மெட்டில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் அந்த மாதிரியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஏதாவது ஸ்டாட்டிக் அந்த அதை ஓரியன்டாக வருது அப்படின்னாலும் அதுவும் வந்து பார்த்தோம்னா எம்சிக்யூ ஃபார்மெட்டில் இருக்கும். இப்போ கொஸ்டின் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். RBI lowered the single borrower exposure limit for urban cooperative banks to dash of tier 1 capital. RBI வந்து பார்த்தோம்னா சிங்கிள் பாரோவர்ஸ்க்கான எக்ஸ்போசர் லிமிட் வந்து குறைச்சிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 15% குறைச்சிருக்காங்க. RBI lowered the group of borrowers exposure limit for urban cooperative banks to dash of tier 1 capital. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா group of borrowers அவங்களுக்கான எக்ஸ்போசர் லிமிட்டிங் குறைச்சிருக்காங்க. எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 25%. Which of the following payment bank has partnered with Visa to issue Visa debit cards? எந்த பேமெண்ட் பேங்க் வந்து பார்த்தோன்னா விசாவோட பார்ட்னர் வச்சிருக்காங்க விசா டெபிட் கார்டை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பேமெண்ட் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட். Which of the following has teamed up with Bharathi AXA to launch a complimentary insurance plan which will cover all medical conditions including COVID-19? COVID-19 சேர்ந்து எல்லா மெடிக்கல் கண்டிஷனும் கவர் ஆகும். அதுக்காக வந்து பார்த்தோன்னா பாரதி ஆக்ஸா கூட ஒரு பேங்க் வந்து டீம் அப் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். டிபிஎஸ் பேங்க் இந்தியா, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணியிருக்காங்க. டிபிஎஸ் பேங்க் இஸ் ஏ மல்டிநேஷனல் பேங்க் அண்ட் ஃபினான்சியல் சர்வீஸ் பேஸ்டு இன். டிபிஎஸ் பேங்க் வந்து மல்டிநேஷனல் பேங்க் அப்புறம் ஃபினான்சியல் சர்வீஸ் பேஸ்டான ஒரு பேங்க். இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கப்பூர். நேம் த ப்ரைவேட் செக்டார் நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி விச் ஹேஸ் லான்ச்சு ஏ 1 year லாங் COVID-19 ப்ரொடக்ஷன் கவர். 1 year லாங் வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கோவிட் ப்ரொடக்ஷன் கவர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ப்ரைவேட் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ICICI Lombard. The Reserve Bank of India will infuse liquidity of dash grow to maintain financial stability in the Indian economy. ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்தியன் எக்கனாமியில் லிக்யூரிட்டி வந்து எவ்வளோ இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 30,000 crore. Which of the following bank has launched an additional liquidity facility COVID-19 emergency credit line? அதான் வந்து பார்த்தோன்னா ஒரு பேங்க் வந்து பார்த்தோன்னா அடிஷ்னல் லிக்யூரிட்டி ஃபெசிலிட்டி COVID-19 எமர்ஜென்சி கிரெடிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. Which of the following bank has decided to launch a special train சோழமன் எக்ஸ்பிரஸ் ஆன் 5th June 2020 to empower budding enterprises under its mission சோழம்பன். அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த சோழம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து விட போகிறாங்க 5th June 2020. அந்த எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா சிபி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேங்க் ஹேஸ் லான்ச்சு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிபெய்டு கார்டு என்காசு பை கேஷ் இன் தமிழ் ரீசென்ட்லி பை கேஷ் இன் தமிழ்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு பிரான்ச்சாக இருக்கிற ஏதோ ஒரு ரெண்டு பேங்காக தான் இருக்கும். எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கரூர் வைசியா பேங்க். Charges on cash withdrawal from other bank ATMs and penalties for non-maintenance of minimum balance in bank saving accounts have been waived for dash months. எவ்வளோ மந்த்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 3 months. இது வந்து பார்த்தா அந்த COVID-19 கிரைசிஸ்க்காக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரூர் வைசிய பேங்க் இஸ் லொக்கேட் இன் தமிழ்நாடு. இன்வெஸ்ட் இந்தியா ஹேஸ் டீம்டு அப் வித் டேஷ் ஃபார் ரெஸ்பாண்டிங் அண்ட் ரிசால்விங் குவாரிஸ் ஃபார் MSME. எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிபி. ஆர்பிஐஸ் ரெடியூஸ்டு த ரெப்போ ரேட் பை டேஷ் பேசிஸ் பாயிண்ட் டூ 4.40 அண்டர் த லிக்யூரிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. எவ்வளோ வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா 75 basis points. த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அண்டர் த எல்ஏஎஃப் ஹேஸ் பின் ரெடியூஸ்டு பை டேஷ் பேசிஸ் பாயிண்ட் டூ 4%, 90 basis points. ஆர்பிஐஸ் டிசைடட் டு ரெடியூஸ்டு த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஆஃப் ஆல் பேங்க்ஸ் பை 100 basis points ஃப்ரம் 4% டு டேஷ் ஆஃப் நெட் டிமாண்ட் ஆன் டைம் லைபிலிட்டிஸ். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 3%. விச் பேங்க் ஹேஸ் ரோல்ட் அவுட் ஏ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் கியூஆர் பேஸ்டு லோன் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி அலாங் வித் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபார் இட்ஸ் கஸ்டமர்ஸ். எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் சிண்டிகேட் பேங்க் வில் ஆப்ரேட் ஆஸ் பிரான்ச் ஆஃப் சிண்டிகேட் பேங்க் வந்து பார்த்தோன்னா எல்லா பிரான்ச்சும் இனிமேல் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா கனரா பேங்க், அதோட மெர்ஜ் ஆயிடுச்சு. Reserve Bank of India will conduct fine-tuning variable rate repo actions for dash crore in 2 tranches. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
1 lakh crores. Which of the following bank has unveiled a new logo before its merger with the Oriental Bank of Commerce and United Bank of India? Merger க்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா லோகோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் ஆந்திரா பேங்க் அண்ட் கார்பரேஷன் பேங்க் வில் ஆப்ரேட் ஆஸ் பிரான்ச் ஆஃப் ஆந்திரா பேங்க்கும் கார்பரேஷன் பேங்க்கும் என்ன சொல்லி சொல்லுவாங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேங்க் ஆஸ் ரோல்ட் அவுட் ஆஃப் பேங்கிங் சர்வீஸ் ஆன் வாட்ஸ்அப் ரீசென்ட்லி. வாட்ஸ்அப்பில் வந்து ரீசெண்டாக பேங்கிங் சர்வீஸ் விட்ட பேங்க் எதம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐசிசி பேங்க். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பேங்க் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் த கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் ஏர்லைன் ஏர் இண்டிகோ டு லான்ச் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு நேம்டு காச்சிங் பவர்ட் பை மாஸ்டர் கார்டு. எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்தியா ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஆர்பிஎல் பேங்க் இட்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் ஆன்லைன் ஃபுட் ஆர்டரிங் அண்ட் டெலிவரிங் ஆப் டேஷ் டு லான்ச் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு பவர்ட் பை மாஸ்டர் கார்டு. எந்த இதோட சேர்ந்து வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜொமேட்டோ. இந்தியன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் பேடிஎம் சப்சிடரி பேடிஎம் இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங் ஹேஸ் ரிசீவ்ட் த ப்ரோக்கரேஜ் லைசன்ஸ் ஃப்ரம் விச் ஆர்கனைசேஷன். எந்த ஆர்கனைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஆர்டிஐ. வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட். ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட் ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை. அக்கார்டிங் டு த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் த எக்ஸைஸ் ஆஃப் கன்சால்டேஷன் ஆஃப் 10 பப்ளிக் செக்டர் பேங்க் இன் டு டேஷ் ஆன் கோர்ஸ் அண்ட் த மெர்ஜர் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஃப்ரம் 1st April 2024 வந்து மாற்றிருக்காங்க. நேம் த டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ ஹூ ஹேஸ் அனௌன்ஸ்ட் இஸ் ரெசிக்னேஷன் டியூ டு ஹெல்த் ப்ராப்ளம். ஹெல்த் ப்ராப்ளமால ரெசைன் பண்ண டெப்டி கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா என் எஸ் விஸ்வநாதன். ஹூ ஹேஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் எஸ் பேங்க் ரீசென்ட்லி. எஸ் பேங்க் வந்து பார்த்தோன்னா மோஸ்டான சேர் எஸ்பிஐ வாங்கிட்டாங்க, அதனால் வந்து சிஓ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரசாந்த் குமார். ஃபோன்பே இங்க்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் ப்ரைவேட் செக்டர் லெண்டர் டேஷ் ஃபார் யூபிஐ டிரான்சாக்ஷன். யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஃபோன்பே வந்து வேற ஒரு ப்ரைவேட் செக்டர் நாடி போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து எஸ் பேங்க்ல இருந்துச்சு, இப்போ எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா ஐசிசி பேங்க். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பப்ளிக் செக்டர் பேங்க் ஆஸ் அக்ரி டு பை ஷேர்ஸ் ஒர்த் ரூபீஸ் 72,500 crore ஆஃப் த கேஷ் ட்ராப்ட் எஸ் பேங்க். எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. விச் ஆஃப் த ஃபாலோவிங் பப்ளிக் செக்டர் பேங்க் ஆஸ் வைவ்டு ஆஃப் த மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் ஆன் ஆல் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ஸ். எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஸ் சைன்டு டேஷ் ஆஸ் இட்ஸ் பிராண்ட் அம்பாஸ்டர். பிராண்ட் அம்பாஸ்டர் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமிதாப் பச்சன். இதோட இந்த பேங்கிங் அவர்னஸ் செட் வந்து முடிஞ்சு. இது வந்து எம்சிக்யூ ஃபார்மெட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோம்னா நான் எந்த ஒரு டீட்டெயிலும் வேறு எதுவுமே கொடுக்கல. இது மோஸ்ட்டாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெகுலர் கரண்ட் அஃபீஸ்லேயே வந்து கவர் பண்ணியிருக்கும். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எம்சிக்யூ ஃபார்மெட்டில் பார்த்ததும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் தமிழ் உதிரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.